நகைச்சுவை நடிகர் கோபி காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு. அதை பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். 1990 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் தான் மைக்கேல் மதன காமராஜா. கமல் நடித்த பழைய படங்களில் இன்றளவிலும் பல லட்சம் பேர் விரும்பி பார்க்குற படங்களில் இந்த மைக்கேல் மதன காமராஜ் படமும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. கமல் 4 கெட்டப்பில் சிறப்பாக இந்த படத்தில் நடிச்சிருந்தார். படத்தோட காமெடி காட்சிகள் மக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சதுனால படம் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சுது. இந்த படத்தில் பாலக்காடு கமல் கூட காமெடி கதாபாத்திரத்தில் வரது குட்டியாக நடித்தவர் தான் ஸ்ரீ கோபிநாத ராவ் என்ற கோபி. கோபி இந்த படத்தில் தன்னோட கதாபாத்திரத்தை ரொம்பவும் அருமையாக நடிச்சிருப்பார். இது இல்லாமல் நிறைய தமிழ் படங்களையும் கோபி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவர் தான் இப்போ காலமான செய்தி வெளியாகியிருக்கு. இவர் கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலே கிரேசி மோகனோட நாடக மேடையில் ஒர்க் பண்ணிட்டு வராராமா. இந்த நிலையில தான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இப்போ காலமாக இருக்காரு. கிரேசி மோகன் அவங்களோட தம்பி தான் இவரோட மறைவு செய்தியை சொல்லியிருந்தார். இந்த தகவலை கேள்விப்பட்ட பலருமே தங்களோட அஞ்சலியை சொல்லிகிட்ருக்காங்க. நாங்களும் எங்களோட சேனல் சார்பாக கோபி குடும்பத்தினருக்கு ஆறுதல்களை சொல்லிக்கிறோம். சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை செய்திகள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க.